ரொம்ப பிடிக்கணும் சுத்தி பாருங்க. இல்ல தொடாதீங்க, தொட வேணாம், ஸ்க்ராட்ச் ஆயிடும். தொட வேணாம், தொடாம சுத்தி பாருங்க. என் கூட வரீங்கன்றப்போ நீங்க ஏறி உட்காந்துக்கோங்க, என்ன கட்டி பிடிச்சிக்கலாம். சரி, உண்மையை சொல்லிடுறேன், அந்த பப்பே என்ன தான் நான் இருந்தாலும், என்னதான் ஓனரா இருந்தாலும், ஏதாவது செலவு பண்ணாலும் நம்மளே காசு கொடுத்து செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்கேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி நானே என் பப்பு தான், நீங்க என்ன குடிச்சுக்கலாம், அடிக்கலாம், வச்சுக்கலாம், நம்ம போகலாம், ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம், இப்போ போயிடலாமா? தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல, பரவாயில்ல. இப்போ நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சுண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பார்த்து போங்க, ஹெல்மெட்டும் அங்கே முன்னாடி கழுவி வச்சுட்டேண்ணா. அப்படியே நடந்து போகல, இல்லைன்னா என்கிட்ட இன்னொரு பைக் இருக்குங்க ஸ்ப்ளெண்டர், வீட்டில் அதை எடுத்து வரேன். அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இதெல்லாம் போய் போயே எப்பவும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. இல்லைங்க, இந்த உடனே யார் ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னான். நண்பா, ஹையா பூசாவில் தாண்டா வச்சுருந்தேன், எங்கே விழுந்துச்சின்னு தெரிலடா. ஒரு ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? ஒரு செகண்ட்ஸா, ஒரு செகண்ட். இங்கே ஒரு சின்ன ஹெல்ப், ஆக்சுவலாக எங்கே வச்சு தெரியல. நான் ஆக்சுவலாக என் பாக்கில் ஒரு 2 lakhs வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி என்னன்னா சரினு செலவு போனால் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன், வரவில்லை, இங்கே கீழே விட்டேன் போல. அது எங்கே விட்டீங்க, போய் செக் பண்ணி பார்த்துருக்கலாம்ல? பார்க்கலாங்க, கரெக்டாக எந்த ரோட்டில் விட்டேன்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு தெரியும் கீழே விழுந்தது, அது கீழே குனிஞ்சு எடுக்கிற நேரம் எனக்கு ஒரு 5 lakhs லாஸ் ஆயிரும். இதை யோசிச்சுட்டே வந்தேன், ஆனால் இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும். உங்களுக்கு நான் கூகுள் பே பண்ணுறேன், கையில் இருந்தால் தரீங்களா? ஒரு 2 lakhs இல்லைங்களா? வெறும் 2 lakhs இல்லையா? ஒரு 2 lakhs இல்லையாங்க? வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு பார்ட்டியில் இப்போ செலவு பண்ணுறதுக்கு வேணும் ஒரு 1 lakh கூட இல்லையா? சுத்தமாக இல்லையா? உங்ககிட்ட எவ்வளோதான் இருக்குது? எங்கிட்டயா? எங்கிட்ட எல்லாமே கூகுள் பேயில் தான் இருக்கும், அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. அக்கௌண்ட்டில் தான் இருக்கா? கையில் இப்போ சுத்தமாக இல்லையா? இதான் கார்டு எதுவும் வச்சுருக்கீங்களா? நான் வேணால் உங்களுக்கு அனுப்பி போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. வீட்டில் தான் இருக்கீங்களா? கார்டும் இல்லையா?
நான் வேறு ஏதாவது கூட ரெடி பண்ணிக்கிறேன். பட் ஆனால் நான் பார்ட்டி போகிறேன்ல, நான் இன்னும் டக்குனு இப்படி கேட்குறேன்னு நினைக்கவேனா, இப்போ பார்ட்டி போகிறேன்ல, போகிறப்ப எல்லாருமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வந்துருப்பானுங்க. எனக்கு பாருங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இருந்தால் செகண்ட் இல்லைங்க, நிஜமாக இருந்தா உண்மையை ஒத்துக்கிறேன், இருந்தா ஒருத்தர் இருந்தா. பட் ஒரு 2 weeks முன்னாடி தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவள் இந்தளவுக்கு அழகாக இருக்க மாட்டான் அவங்கள மாதிரி. என்னோட செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போகலான்னு பார்த்தேன். பட் ஆக்சுவலாக அவள் கூட கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓகே, நீங்கள் பப்பெல்லாம் போயிருவீங்களா? போவீங்களா? இப்போ போவீங்களா? இங்கே உங்களுக்கு லோக்கல் பப் போவீங்களா இல்லை ஹை கிளாஸ் தானே போவீங்களா? சாரி லோக்கல்லாம் நான் வரமாட்டேன், ஹை கிளாஸ் தானே போவேன், அதனால் லோக்கல் தான். இது பண்ணணும். போவீங்களா? ஓகே, டைம் இருந்தால் இப்போ என் கூட சும்மா ஃப்ரெண்ட்லியாக வரீங்களா? ஏன்னா எல்லோரும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வருவானுங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை இப்போதைக்கு, நாளைக்கு ஒருத்தி வந்துடுவா பட் ஆனால் இப்போ இல்லை. ஸோ வந்தீங்கன்னா சும்மா டான்ஸ் ஆடிட்டு வச்சுட்டேன். நீங்கள் எதில் போகிறோம்லாம் நினைக்கவேனா, உங்களுக்கு ஓகேனா என்னோடய ஆவுடி எட்டு வரேன், இல்லைனா பிஎன்டபிள் எட்டுறேன். இப்படி இல்லைன்னா என்னோடய ஹைபூசாலே போயிடலாம். ஹைபூசாலைக்கு மாதிரி போயிருக்கீங்களா? போனது இல்லையா? உங்களுக்கு ஹைபூசா பிடிக்குமா? பிடிக்குமா? உங்களுக்கு பைக்ஸ் பிடிக்குமா கார் பிடிக்குமா? பைக்கு தான் பிடிக்குமா? அது நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுறது வந்து எனக்கு நல்லா கேட்க மாட்டேங்குது. ஏதோ எனக்குள்ளே ஏதோ மயிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பேசுறீங்களா? இப்போ கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ஓகேவா? உங்களுக்கு வேணால் பாருங்கள், இதுதான் ஹைபூசா இப்படி தான் இருக்கும். ஆனால் சுற்றி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை ஆகாது, சொல்ல மாட்டேன். ரொம்ப பிடிக்கணும் சுற்றி பாருங்கள். இல்லை தொடாதீங்க, தொட வேணாம், ஸ்க்ராச் ஆகும். தொட வேணாம், தொடாமல் சுற்றி பாருங்கள். என் கூட வரீங்கன்றப்போ நீங்கள் ஏறி உட்காந்துக்கோங்க, என்னை கட்டி பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு வண்டி எதுவும் ஸ்க்ராச் ஆகிடுச்சுன்னா அது சொல்லி பார்க்கலாம். இப்போ தான் அந்த மேலே ஸ்டிக்கர் வச்சிருக்கேன். அப்படியே சுற்றி பார்த்துக்கோங்க, என்ன அழகாக இருக்குன்னு. பரவாயில்ல, இந்த இதில் கூப்பிட்டு போகிற அளவுக்கு நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், உங்களையும் கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு இங்கேருந்து ஒரு 10 minutes தான் ஆகும் போயிட்டு. நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களோடய கூப்பிட்டு போயிட்டு வரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஓகே தானே, ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? ஆ, என்னடா வந்தான், வந்த உடனே பப்பு கூப்பிட்றானே நீங்கள் எதுவும் அப்படின்னு நினைக்கலீங்களா?
நம்ம அங்கே போயிடலாம். போயிட்டு செலவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா? ஒரு 2 lakhs இருக்குமா செலவு பண்ணுறதுக்கு? இல்லை இல்லையா? இல்லை நாளைக்கு நான் உங்களுக்கு 20 lakhs கொடுத்துட்றேன். இல்லை இப்போதைக்கு நான் கேஷ் வச்சுக்கிறேன். இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 2 lakhs இருந்தால் கூட நம்ம செலவு பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ல 2 lakhs இருக்குமா? இவ்வளோ கேஷாக வச்சுருந்தீங்க, இப்போ ஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கலாமா? புரியுது. 2 lakhs அக்ஸால்ட்டாக விட்டுட்டு 2 lakhs தான், 2 lakhs இல்லை, 2 lakhsனால் நமக்கு சும்மா கீழே விழுகிற பணம் தான். எங்கள் இதுக்கு எப்படி கேட்குங்க, நான் அந்த ரோட்டில் வரப்போ நேற்று ஒரு 10 lakhs விட்டேன். நீங்க ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? ஓகே. நான் எப்போ வச்சுமா? இப்போ நம்ம பப் வரப்போ எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஓகே தானா? நான் எதுவும் குடிக்க மாட்டேங்க, நான் எதுவும் குடிக்க மாட்டேன். இல்லைங்க, நான் டீ டோட்டில் நான் பால் மட்டும் தான் குடிக்குவேன், நான் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க, நான் ஸ்பான்சர் இன்னைக்கு, ஓகேங்களா? என்ன சும்மா ரூடா எதுவும் நடந்துக்கணும்? நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்ககிட்ட ஏன் ரூடா நடந்துக்கிறாங்க பசங்க எனக்கு தெரியலையே. நிஜமா பிரேக்கப் பண்ண போறீங்களா? ஏன் பிரேக்கப் பண்ண போறீங்க? அப்படியா? ஆக்சுவலா சரி, இந்த மாதிரி நான் யார்ட்டி சொன்னதுல எங்களுக்கு உண்மையை சொல்றேன், எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஒன்னு இல்ல ரெண்டு மூணே இருக்கு. எப்படின்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படி இருக்கு. ஃப்ரைடே தேர்ஸ்டேக்கு நான் இப்போ ஆள் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா ஃப்ரைடே எனக்கு டேட் ஃப்ரீயா இருக்கு, டேட்டிங் போய் பார்க்கலாமா? நீங்க பிரேக்கப் பண்ணிடுவீங்களா அதுக்குள்ள? சரி, நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரைடே போல் வரீங்களா, நம்ம டேட்டிங் போய் பார்க்கலாம். இவ்வளோ கேஷ் வச்சுருக்கீங்க, நான் உங்கள் கூட வரதுல ப்ராப்ளம் இல்லையா? ஏங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா? ஏன்னா எனக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது ஆல்ரெடி. இப்போ உங்களுக்கு ஓகேனா, ஏன்னா நான் இப்போ ஒரு 7 டேஸ்க்கு 7 கேர்ள்ஸை டேட் பண்ணி அதில் யார் ரொம்ப பிடிச்சிக்கோ அவங்கள தான் நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். 4 டேஸ்க்கு இப்போ ஆள் இருக்காங்க, 3 டேஸ்க்கு இல்லை. 3 டேஸில் நீங்களும் ஒரு ஆளாக வந்துட்டீங்கன்னா ஓகே தான் எனக்கு. ஓகே தானே? ஓகே, போகலாம். தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சுண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பார்த்து போங்க, ஹெல்மெட்டும் அங்கே முன்னாடி கழுவி வச்சுட்டுண்ணா. உங்கள் பைக்குன்னு சொல்லுங்க, அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இங்க என்ன இது வரைக்கும் ரொம்ப அமைதியா பேசுங்க, இப்ப என்ன கத்துறீங்க? உங்க பைக் தான் சொன்னீங்க, எதுக்கு போய் சொன்னீங்க? இல்லைங்க அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து இங்க பைக் மாதிரி நான் அந்த ஆப்போசிட்ல வந்து பைக் வாஷ் வச்சிருக்கேன், அப்படி கழுவ கொடுப்பாங்க, நான் கழுவிட்டு அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இப்படிதான் பொண்ணுங்களை ஏமாத்த வேண்டியது. ஏமாத்தல இல்லைங்க, 2 லட்சம் தொலைச்சல் வேற. ஏங்க 2 லட்சம்ங்கிறது? ஐயோ அவரோட காசு தான், எப்படி அவர்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க, எனக்கு முதல்ல சிரிச்சீங்க, இப்போ அப்படி முறைக்கிறீங்க. பைக்கில் வந்து பேசினா தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதுவும் இந்த மாதிரி ஹயபூசா பைக்லாம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் பார்த்தேன். பொண்ணுங்களை ஏமாத்த வேண்டியது போய் போயா புழுவிட்டேன். ஏங்க இன்னும் புழுவிட்டா? ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, அவர் எனக்கு எப்படி உங்களுக்கு பேசுறது? ஆர்கியூ பண்ண வேணாம். இல்லைங்க நான் ஆர்கியூ பண்ண, நீங்கள் கோப்படாதீங்க, நான் என்னன்னு சொல்கிறேன் ஒரே நிமிஷம், நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க. கோவப்படாமல் என்ன பண்ண முடியும்? 2 லட்சம் இதில் வேற ரொம்ப ஃபீலாக வேற விட்டுற வேண்டியது. இல்லைங்க இங்கே ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூ பண்ண என்ன இருக்கு? சரி அதெல்லாம் விடுங்க, பத்தில இது மட்டும் போலாங்க. இப்போ உண்மையிலுமே இல்லைங்க, இப்போதான் வரேன், நீங்கள் ஹைபஸில் கூப்பிட்டு போறேன்னு. ஏங்க இல்லைங்க, இப்போ நான் கூட்டு போறேங்க, வேற பைக் இருக்கு என்னோட பைக் இருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஏன் இப்போ கோப்புறீங்க? இந்த நடந்து இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க, இப்போ பைக்காக தான் என்ன பேசுங்க, பைக் இல்லைனா பேச மாட்டீங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் போய் சொல்லாமல் இருந்தால் கூட நான் பேசியிருப்பேன், எதுக்கு நீங்கள் போய் சொன்னீங்க? சரி விடுங்க, பைக் தானே இல்லை, நான் கூப்பிட்டு போறேங்க, வேற பைக்கில் போலாங்க. ஒரே நிமிஷங்க, ஒரே லாஸ்ட்டுங்க, ஒரே செகண்ட்ங்க, ஒரே ஒரு செகண்ட் கோச்சுக்காதீங்க சரியா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ எனக்கு பைக் வந்து அவங்க எட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் நிஜமாலுமே நீங்கள் அழகாக இருந்தீங்க, அவங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் வந்து பேசினேன். உங்களுக்கு ஓகேனா இப்போ அப்படிங்கிற பிரபுக்கு மட்டும் போகலாம். எப்படி போகிறது? பிரபுக்கு போகலான்னு சொன்னால் எப்படி போகிறது? அப்படியே நடந்து போகலாம், இல்லைனா என்கிட்ட இன்னொரு பைக் இருக்குங்க ஸ்ப்ளெண்டர், வீட்டில் அதை எட்டு வரேன். அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இதெல்லாம் போய் போயே எப்பவும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. இல்லைங்க இன்னும் கூட யார் ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னான்? ஏங்க நீங்க தானே வரேன்னு சொன்னீங்க, வர முடியாது. ஏங்க ஹைபூசாருக்கு அப்போ கூட வரேன்னு சொன்னீங்க நீங்கள் பைக்கில்? இதில் வேற 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட் வேற, உன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காது.
ஏங்க இல்லைங்க, ஐயோ ஐயோ என்ன இப்பெல்லாம் திட்டுறீங்க, ஒன்றும் இல்லைங்க, அந்த பைக் தானேங்க இல்லை, இப்போ நான் இருக்கேன்ல, நானும் நிஜமே உங்களை கூப்பிட்டு போகிறேங்க, என்ட ஸ்ப்ளெண்டர் இருக்கு, நான் ஸ்ப்ளெண்டரில் கூப்பிட்டு போகிறேன். நான் வரலன்னு சொன்னால் விட்டுருங்க. ஏங்க அப்புறம் இப்போ தானே ரெண்டு நிமிஷம் முன்னாடி வரேன், நீங்கள் அப்போ பைக்காக தான் என்ட வரீங்களா? ஏங்க ஏங்க பைக் வேணால் கடன் கூட வாங்கிட்டுறேங்க. ஏங்க பாருங்க இந்த வீடியோ மட்டும் நாங்கள் யூடியூப் சேனல் போட்டுக்கணும், ப்ராப்ளம் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு தான் போட சொன்னாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் அவ்வளோ அப்புறமா பார்த்துக்குறேன்.